இலங்கையில் இந்திய வம்சாவளி தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ஆறுமுகன் தொண்டமான் நேற்று காலமானார் தொண்டமான் கொழும்பில் நேற்றைய தினம் பல சந்திப்புகளை நடத்தியுள்ளார் இலங்கைக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய தூதுவர் கோபால் பாலேவை மரியாதை நிமித்தம் நேற்றைய தினம் சந்தித்துள்ளார் இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்படும் பத்தாயிரம் வீடுகள் தொடர்பான திட்டம் குறித்து ஆரம்ப பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளார் அதன் பின்னர் பிரதமர் ராஜபக்சேவை சந்தித்திருக்கிறார் அப்போது மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாள் ஊதியம் குறித்த பல வருட கோரிக்கை மத்திய கிழக்கு நாடுகளில் சிக்கி தவிக்கும் மலையக இளைஞர் யுவதிகளை நாட்டிற்கு பாதுகாப்பாக அழைத்து வருவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசிய பின்னர் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்கள் குறித்தும் பேசியுள்ளார் வழக்கமாக தனது வேலை முடிந்தவுடன் சென்றுவிடும் தொண்டமான் நேற்று வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் ஆறுதலாக பேசியதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கூறுகிறார் மஹிந்த ராஜபக்ஷ அரசியலுக்குள் பிரவேசித்து ஐம்பது ஆண்டுகள் பூர்த்தியாவதையொட்டி பிரதமருக்கு நேற்றைய தினம் ஆறுமுகன் தொண்டமான் வாழ்த்து தெரிவித்துள்ளதாகவும் அறிய முடிகிறது ராஜபக்ஷவின் வீட்டிலிருந்து வெளியேறிய ஆறுமுகன் அதன் பின்னர் கொழும்பு புறநகர் பகுதியான பத்தரமுள்ளையில் உள்ள தனது வீட்டுக்கு சென்றுள்ளார் நேற்று மாலை திடீர் உடல் நலிவடைந்த ஆறுமுகன் கீழே விழுந்துள்ளார் இதையடுத்து அண்மையில் உள்ள தலங்கமம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் இந்த உலகை விட்டு விடைபெற்றுள்ளார் மாரடைப்பே உயிரிழப்புக்கான காரணம் என வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் அமைச்சர் மனோ கணேசன் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட பலரும் அந்த சந்தர்ப்பத்திலேயே மருத்துவமனைக்கு சென்று பார்வையிட்டுள்ளனர் சரி யார் இந்த ஆறுமுகன் தொண்டமான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறுமுகன் தொண்டமான் பிறந்துள்ளார் இலங்கையின் முன்னணி பாடசாலையான கொழும்பு ரோயல் கல்லூரியில் தனது கல்வியை தொடர்ந்துள்ளார் இந்திய வம்சாவளி தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதியாக இருந்த சௌமியமூர்த்தி தொண்டமானின் பேரனான ஆறுமுகன் தொண்டமான் தொன்னூறுகளில் முழு அரசியலை கையிலெடுத்தார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் மூலமாக அரசியலுக்குள் நுழைந்த ஆறுமுகன் தொண்டமான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு அந்த கட்சியின் நிதி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அதற்கடுத்த ஆண்டே பொதுச் செயலாளர் பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் அதே ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய வம்சாவளி தமிழ் மக்கள் அதிக அளவில் சிரிந்து வாழும் நுவரெலியா மாவட்டத்தில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்தார் அதன் பின்னர் நடைபெற்ற அனைத்து நாடாளுமன்ற தேர்தல்களிலும் வெற்றி பெற்றவர் எனும் பெருமை ஆறுமுகன் தொண்டமானை சாரும் மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்திய ஆறுமுகன் தொண்டமானுக்கு அதிகாரத்தில் இருந்த அரசாங்கங்கள் பல்வேறு அமைச்சக பதவிகளை தொடர்ந்து வழங்கியிருந்தன இந்த நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம் ஆறுமுகன் தொண்டமானுக்கு சமூக வலுவூட்டல் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சுப் பொறுப்பு வழங்கியது ஆறுமுகன் தொண்டமானின் இறுதி கிரியைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அறிவித்துள்ளது